Hello students, in the video 12th chemistry unit 8 ionic equilibrium evaluate yourself 2 paaka porom enna ketirukanga oru moonu compound kuduthirukanga indha compound vandu thannila vandu eppadi vandu piriyum abdingra equation eludanum appuram conjugate acid base vandu identify panna sollirukanga seri ovvona poduvom first vandu nh4+ idu vandu thannila karaikrom. இப்போ என்ன நடக்கும் அப்படினா இந்த NH4+ இருக்குலையா இது வந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து இந்த H2O-க்கு கொடுக்கும் சரிங்களா ஒரு புரோட்டானை வந்து கொடுக்கும் அப்ப இது என்ன மாறும் H3O+ ஆ மாறும் இல்லையா ப்ளஸ் இது என்ன மாறும் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு இல்லையா சோ NH3 ஆ இருக்கும் சோ NH3 சரி இதுல எதெல்லாம் ஆசிட் எதெல்லாம் பேஸ் இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பாருங்க எது வந்து புரோட்டானை கொடுக்குதோ அது வந்து ஆசிட் Proton வாங்கிக்கக்கூடியது வந்து பேஸ் இதுல NH4+ தான் வந்து புரோட்டானை வந்து கொடுத்துருக்கு இல்லையா அப்போ இது வந்து ஆசிட் இது வந்து புரோட்டானை வாங்கிக்கிச்சு இல்லையா சோ இது வந்து பேஸ் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் பாருங்க இப்போ இங்க H3O+ இருக்கு இங்க வந்து NH3 இருக்கு இது எப்படி வந்து கம்பைன் ஆயிருக்கு இது வந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து இங்க கொடுத்துருக்கு இல்லையா அப்பதான் வந்து NH4+ ஆகும் இது வந்து H2O இருக்கும் ஸோ இது வந்து கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஆசிட் இது வாங்கிக்கிச்சு இல்லையா ஸோ அது வந்து பேஸ் இப்போ காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் எதுன்னு பார்க்கணும் இல்லையா இப்போ NH4+ அப்படிங்கிறது ஆசிட் இந்த ஆசிட்லேருந்து ஒரு புரோட்டான் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடியது தான் அதோடைய பேஸ் பேர் இப்போ NH4 அப்படிங்கிறது ஆசிட் இதில் ஒரு ஹைட்ரஜன் ஒரு புரோட்டான் போயிடுச்சு நம்ம சின்ன இருக்குது NH3 தான் இருக்கும் இல்லையா ஸோ இதோடைய பேர் வந்து இது ஸோ NH4 NH3 காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து H3O+ இருக்குது இங்கே H2O இருக்குது இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் போனது தான் வந்து இந்த பேஸ் ஸோ இதுக்கு இது பேர் ஆசிட் 2 இது வந்து பேஸ் 2 ஸோ இது ரெண்டும் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் H2SO4 இது வந்து தண்ணியில் கரைக்கும்போது இது வந்து ஒரு புரோட்டான் இங்கே கொடுக்கும் அப்போ இது வந்து H3O+ ஆகும் இது வந்து HSO4- ஆகும் பிரியும் புரோட்டானை கொடுத்ததுனால இது வந்து ஆசிட் இது வந்து புரோட்டான் வாங்கிக்கிச்சு ஸோ இது வந்து பேஸ் இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புரோட்டானை இங்கே கொடுத்துருக்கு ஸோ இது ஆசிட் இது வந்து பேஸ் இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் போனது தான் இந்த HSO4-. ஸோ இந்த ஆசிட்டோடைய பேர் வந்து HSO4- தான் ஸோ இது ரெண்டும் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் அதே மாதிரி இது வந்து ஆசிட் 2 பேஸ் 2 H3O-லிருந்து ஒரு ஹைட்ரஜன் போனது தான் வந்து H2O இல்லையா ஸோ இது ரெண்டும் பேர் அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் CH3COOH அசிட்டிக் ஆசிட் இது வந்து ஒரு புரோட்டான் வந்து இங்கே கொடுத்துரும் அப்போது H3O+ ஆகும் CH3COO- புரோட்டான் கொடுத்ததுனால இது வந்து ஆசிட் வாங்கிக்கிட்டதுனால இது வந்து பேஸ் இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புரோட்டான் இங்கே கொடுக்கும் அப்போ தான் வந்து CH3COOH ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா ஸோ இது வந்து ஆசிட் இது வந்து பேஸ் புரோட்டான் போயிடுச்சுன்னா மிச்சிருக்கக்கூடியது தான் வந்து பேஸ் இதோட பேர் இல்லையா ஸோ இது வந்து ஆசிட் 1 இது வந்து பேஸ் ஸோ இது ரெண்டும் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் அதே மாதிரி இது வந்து H3O+ H2O வந்து காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் ஸோ இந்த மாதிரி தான் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும்